எனக்கு இந்த ஜோதிட முறை வந்து 2017 மன்னார்குடியில வர்மக்கலை பிராக்டிஸ் பண்ற மணிமாறன் சார் அப்படிங்கிறவங்க அறிமுகப்படுத்தினாங்க சார். நான் அப்பையிலேருந்தே அப்பப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது யூடியூப்ல, பட் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் உருவாகல. அப்புறம் இடையில இடையில இந்த பேசிக் கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு அறிமுகம் போடுவாங்க, அது ரீசெண்டா ஒரு 3 மாசம் முன்னாடி தொடர்ச்சியா எல்லா மாசமே நான் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணிட்டு அந்த இடத்துல யூடியூப்ல நம்ம ஃப்ளவர் மெடிசன் ரிலேட்டடா பவானி மேம், சாந்தி தேவி மேம், உமா மங்கட் மேம் இவங்க எல்லாமே ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க. என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு ஒரு இஷ்யூக்காக ஃப்ளவர் மெடிசன் ஒரு 3 மாசமா எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனா ரிசல்ட் எங்களால எடுக்க முடியல. அப்பைக்கு எனக்கு இதுல நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறதுனால பவானி மேம் நம்பர் அதுலயே சேவ் பண்ணிட்டு என்னோட ரிலேஷன் கொடுத்து எடுக்க சொல்லியிருந்தோம். மேம்கிட்ட வாங்கி ஃப்ளவர் மெடிசன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 வீக்லேயே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து அது அந்த இஷ்யூ ரொம்ப தடையா இருந்தது, ரொம்ப ஃபீலிங்கா ஒரு தவிர்க்க முடியாத இது கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அது ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பவானி மேம் மூலமா தான் இந்த வகுப்புக்கும் நான் ஜாயின் பண்ணேன். பவானி மேம்க்கு ரொம்ப நன்றி. நம்ம வகுப்பு பொறுத்துல உள்ள அந்த டிசிப்ளின் டைம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம கரெக்டா இருக்கணும், ஜோதிடர் வந்து நம்ம கரெக்டா இருக்கணும், நம்ம சரியா இல்லை அப்படின்னா நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு வழிகாட்ட முடியாது, மற்றவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது, ஏதா இருந்தாலும் நேருக்கு நேர சொல்லணும், நம்மளதான் நம்ம சரி செஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளது. அப்புறம் அந்த கர்மா பத்தி சொல்லியிருந்தாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருப்போம், நம்ம பண்ண தப்புனாலதான் சரியில்லாத செயல்களாலதான் நம்ம இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நித்யாசங்கர் மேம் சொல்லையில அவ்வளோ அருமையா புரிந்தது. நம்ம நம்மளோட செயலுக்கு செயலின் விளைவு தான் கர்மா அப்படிங்கிற மாதிரி சாரோட ஒவ்வொரு நாள் வகுப்புமே பெரிய ஆச்சரியமா இருக்கும். பிளஸ் டீச்சர்ஸ் ஒவ்வொரு நாள் நடத்துறதும் அந்த பேசிக் கிளாஸ் நடத்தையில சொல்லி நடத்தினதுக்கு அப்புறம் ஃபைனலா எல்லாத்தையுமே கேட்பாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி யாராருக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற இது. அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கையில அந்த ஆனாவனா சொல்லி கொடுக்கையில பொறுமையா ஒன்று ஒன்னா எழுதி சொல்லி கூட்டிட்டு போவாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில கிளாஸ் இந்த பேசிக் ஆன்லைன்ல அப்படி இப்படின்னு அட்டன் பண்ணியிருந்தாலும் இந்த வகுப்பு வந்து எனக்கு ரொம்ப எளிமையா இருந்தது, கத்துக்க முடிஞ்சது. அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்து நிறைய நேரம் பயந்ததும் உண்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்பிக்கை உண்டு, ஜாதகத்தை ஜோதிடர் பார்க்க போகையில என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் சந்தோஷமா வருவாங்க, ஒரு சிலர் கஷ்டமா வருவாங்க. நம்மளோட ஏல்பு முறை படிக்கையில தெரிஞ்சது ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே நல்லதும் இருக்கு நல்லது இல்லாத இருக்கு. நம்ம நல்லதை மட்டும் ஃபோகஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மேன்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அப்புறம் படிக்கையில பேசிக் கிளாஸ் படிக்கையில என்னோட நண்பரோட ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணிட்டு அவர் தொழில் சம்பந்தமா கேட்டிருந்தாரு. பேசிக் கிளாஸ்ல என்னால சொல்ல முடிஞ்சது உனக்கு 4 வருஷத்துக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கையில அந்த பாவாஸ் அதெல்லாம் பார்க்கையில அவருக்கு பிரச்சனையாகவும் தொழிலுக்கு நல்லாவும் இருந்தது. அப்ப நான் சொன்னேன், நீயா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், தானா வர்றத தொழில நல்லா எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ட்ரை பண்ணா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் உருவாகுது, பட் அதாவே நிறைய வருது. ஜாயின் பண்ணாங்க, நிறைய பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு அவங்களுக்கு அடுத்து நல்லா கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப கரெக்டா ஈஸி எளிமையா இருக்கு, எல்லாருமே பாக்குறதுக்கு, மூவ் பண்ணி பாக்குறதுக்கு, முன்னோக்கி முன்னாடி போய் பார்க்கலாம், பின்னாடி போய் பார்க்கலாம். அவங்களுக்கு மூவ் பண்ணி பார்க்கல. 2027 ஜாதகருக்கும் நல்லா இருந்தது, தொழிலுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் 2027 நீ முயற்சி பண்ண, நண்பருக்கு சொன்னேன், நீங்க முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லையில நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் என்னோட ஜாதகத்தை நான் போய் ஆய்வு பண்ணையில ஒரு சில விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இன்னும் டீப்பா படிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஃபேமிலி சார்ந்து அப்புறம் ரிலேஷன் சார்ந்து இந்த குழந்தை சம்பந்தமா ஜாதகத்தை ஆய்வு பண்ணையில ஏன் குழந்தை தடைபடுது, வேலையினால அந்த முயற்சியினால அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை, இந்த முறை அது டைரக்டா போய் செக் பண்ணி பார்த்தா உண்மையில உங்களுக்கு இந்த பிரச்சனையும் மருத்துவத்தை மறந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 நாள்ல ஒரு 1 மாசத்துல இந்த முறையை நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பொதுவுடைமூர்த்தி ஐயாக்கு ஒரு பெரிய இது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம பாரம்பரியத்து மேல ரொம்ப சித்த மருத்துவம், நம்ம பாரம்பரியம் சார்ந்த எல்லாத்துலயும் எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வருங்கால தலைமுறைக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது.
இன்னைக்கு எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. அதுவும் ஜோதிடம் இத்தனை வருஷமா ஆராய்ச்சி பண்ணி ஐயாவும் ஆசிரியர்கள் எல்லாருமே இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காம நம்ம வந்து ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா நம்ம மட்டும் சரியானோம் அப்படின்னா இந்த உலகத்தை சரி செய்ய முடியும். உலகத்தை சரி செய்யறதுக்கு பதிலாக நம்ம நம்மளை சரி செஞ்சுக்கிறோம், நம்மளை சுற்றுப்புறத்தையும் நம்ம குடும்பத்தையும் சரி செஞ்சுக்கையில ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தானாக நடக்கும். அந்த பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு. நம்ம நார்மல் மற்ற சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் இருக்கு. எந்த டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம ஈஸியாவே இருக்கு. சாஃப்ட்வேர் வாங்குறதுலயுமே இன்னொரு நிகழ்வு என்னன்னா, கிளாஸ் நடக்கையில நான் கேட்டிருந்தேன், சார் நேரம் கணக்குறது சாஃப்ட்வேர் இல்லாம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்புறம் சாரு கேளுங்க ஐயா தயக்கப்படுறீங்க, சாஃப்ட்வேர் இல்லாம இது பண்ண முடியாது, நீங்க கேட்டுக்கங்க வாங்கிக்கோங்க, மணி பத்தி எல்லாம் பேசாதீங்க, வாங்கி உங்களுக்கு என்ன இல்லையோ அதை சொல்லுங்க, சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். பிளஸ் சாரை பத்தி சொன்னோம் அப்படின்னா எனக்கு சரியா தவறான்னு தெரியல. நிறைய நேரங்கள்ல வந்து அந்த குழந்தைகிட்ட உள்ள அந்த ஃபேஸ் ரியாக்ஷன், அந்த கோபம், அந்த சிரிப்பு எல்லாமே அப்படியே எனக்கு தென்படும். நான் பார்த்துருக்கேன், நம்ம ஒரு தப்பா சொல்லையில டக்குன்னு கண்டிச்சுட்டு மறுபடியும் அதை டக்குன்னு வந்து அப்படியே திருத்துவாங்க, அது அப்படி இல்லையா இப்படி பண்ணிக்கிறோம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் வந்து நம்ம அந்த டைம் முன்னாடி போய் பார்க்கறதுக்கு, பின்னாடி போய் பார்க்கறதுக்கு, அப்புறம் அந்த ஏஎல்பி பாவாஸ் இந்த 405 நாள், இதுல என்னன்னா நம்ம ஒரு வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட இந்த 10 நாள், இந்த 9 நாள், இந்த 10 நிமிஷத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், அது முதற்கொண்டு நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்க முடியும். பேசிக்கான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேரை வச்சு நம்ம ஜாதகம் ஒரு நிமிடத்துல பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட சாஃப்ட்வேர் வடிவமைச்சிருக்காங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் எளிமையா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்க காலத்துக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்காங்க.